எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது. எத்தனை வயசுல இருந்து நீங்க இந்த ரன்னிங்ல? 3 வயசுல இருந்தே. 3 வயசுல இருந்தே. ஓகே, இந்த மாதிரி ரெக்கார்ட் கிடைக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? சின்ன வயசுல ஹாப்பியா இருந்தது. ஹாப்பியா இருந்தது. ஓகே, இனிமே எப்படி வேற என்ன மாதிரியான சாதனை எல்லாம் பண்ணணும் ஆசை இருக்கு? இன்னும் நிறைய சாதனை பண்ணணும் ஆசை இருக்கு. என்னோட கோச் பேர் வந்து விவேகானந்த் சார். அவர் தான் எனக்கு வந்து கோச்சிங் நடத்தி சொல்லி தந்தது. சஷாந்த் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு 5 கிலோமீட்டரை வந்து 30 மினிட்ஸில் கடந்து சாதனை பண்ணியிருக்கான். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோடய மனைவி அர்ச்சனா தான். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து முதல்ல சொன்னது. அவனை வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு. அவளோட முயற்சி வந்து வீண் போகலை. இவன் 3 வயசுலேருந்தே விவேகானந்தன் சார்கிட்ட வந்து கோச்சிங் போயிட்டுருக்கான். அவர் ஸ்ப்ரிங் ஃபுல் ஸ்கூலில் வந்துட்டு உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் கொடுத்த பயிற்சியும் ஊக்கமும் தான் இன்றைக்கி இவனுக்கு இந்த சாதனையை வந்து நிகழ்த்த உறுதுணையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோச்சிங்கில் கூட இருக்க பசங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் இந்த வெற்றியை வந்து சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து அவங்க உங்களுக்கு வந்து நிறைய பேரும் புகழும் தேடி தருவாங்கன்றதை வந்து எங்கள் மூலமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இல்லை, இது அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னோடய மனைவி தான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டப்பந்தயத்து மேலே வந்து நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அவங்க வந்து இவன் மூலயமா வந்துட்டு சரி நம்ம வந்து அதை முறிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்னதாக ஆரம்பித்தது. அது இன்றைக்கி வந்து பெருசாக வளர்ந்து நிற்கிது. ஸோ இதுக்கு முழுக்க காரணமே வந்துட்டு என்னோடய மனைவி தான். என் பையன் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் 30 மினிட்ஸில் ஓடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். டெய்லியும் கோச்சிங் கூட்டிகிட்டு வருவோம். அவன் வந்து ஒரு நாளும் வரல அப்படின்லாம் சொல்லாமல் ரெகுலராக வந்து இது பண்ணான், ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் எடுத்து இந்த ரெக்கார்டை பண்ணியிருக்கான். தேங்க்ஸ். நான் ஆக்சுவலாக அதான் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, பட் ஆனால் அதுக்கான டைமும் அந்த மாதிரி அமையல. அதனால் இவனை அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். இவனும் அதுக்கு ஒத்துழைச்சான். இவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீட்லேயே சும்மா குழந்தைங்கள இது பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி சேர்த்து விட்டால் எல்லாருமே இந்த மாதிரி வரலாம். அதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து உடம்புக்கும் நல்லது. ஆன்லைன் வந்துட்டு அவ்வளோவா உடம்புக்கெலாம் இது இல்லை. இது வந்து எல்லாத்துக்குமே நல்ல, இது உடம்புக்கும் நல்லது எல்லாத்துக்குமே. ஃபிசிக்கலாக ஹெல்த்துக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக சேர்த்தோம். இதே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வருஷம் இந்த ரெக்கார்டே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இதை விட கம்மியாக ஓட முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுவோம். 30 மினிட்ஸை இன்னும் இந்த இவனோட ரெக்கார்டே வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் எப்பயுமே இருக்க மாதிரி பண்ணுவோம் இயர்லி. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பீக் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.